ஆ சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஒரு ரொம்ப சோகமாவே இருக்கீங்க. சோகமாவா? வேற எப்படி இருக்க சொல்ற? இவனை லவ் பண்ணி எதுவுமே நல்லாவே இல்ல. ஏன், உன்னை சரியா பாத்துக்கலையா? இல்ல, நல்லா தான் பாத்துக்கிறான். ஆனா பட் ரொம்ப கேரிங்காவே இருக்கான், போர் அடிக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே டச்சியாவே இருக்கான். அதனால பண்ணி விட்டுரும், சரிப்பட்டு வராது. இன்னைக்கு ஒரு வித முடிவு எடுத்துட வேண்டியதுதான். அவன் வேற ஏதோ 14. ஹாய் ஜிங்கிலி குட்டி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஏன் ஒயிட் டிஷர்ட் போட்டு வந்தீங்க? நீ ஒயிட், நானும் ஒயிட். இல்ல, நான் வந்து ஒயிட்ல பூ போட்டிருக்கேன், இது பிளாக் இருக்கு. ஏதோ ஒண்ணு கிதிலி பிளாக் இருக்குல்ல, இதுல எங்க பிளாக் இருக்கு? அத விடு, இன்னைக்கு வந்து வெள்ளை வெள்ளை டிரஸ் போடுறதான் இன்னைக்கு ஃபேஷன். எதுக்கு இன்னைக்கு ப்ராமிஸ் டே? உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணல. இல்ல இல்ல, ப்ராமிஸ்லாம் வேணாம், அது வேற ஒரு விஷயம் பேசுவோமா? இரு, ப்ராமிஸ் பண்றேன். வி நீட் டு டாக். 1000 வருஷம் ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க போறோம். 100 வருஷம்? அது ஏன் டயலாக் இல்ல? அது சும்மா நான் எடுத்துட்டு மாத்திட்டேன்ல. சரி, ஓகே. We need to talk. நம்ம தனியா பேசலாமா? தனியா பேசலாமா? நான் பேசிக்கிறேன். ஆ டேய், அது ஒண்ணு இல்ல, நம்ம வீட்ல சும்மா படம் ஓடிட்டு இருந்துச்சு இல்ல, 96 ஓடிட்டு இருந்துச்சு, அத பாத்துட்டு எங்க அப்பா கிட்ட சும்மா நான் லவ் மேட்டர் பத்தி பேசினேன். ஜெனரலா தான் பேசினேன், நான் லவ் பண்றேன்னு சொல்லல. பயப்படாத, சொல்லிட்டு இருக்கப்ப அவர் ரொம்ப ரூடா பேசினாரு. என்ன லவ் எல்லாம் இந்த காலத்திலயும் பேக்வர்ட் திங்கிங்கா இருக்காங்க, அறிவே இல்ல. அது இப்பதான் ஸ்டார்டிங்ல இருப்பாங்க, அப்புறம் போப்போ அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சும்மா அதெல்லாம் சொல்லாத, அவ்வளவு ரொம்ப கேவல கேவலமா பேசுறாருடா. கேவல கேவலமா பேசுறா? ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. லவ் பண்றவங்க சொன்னாரு? ஆமா, அசிங்க அசிங்கமா திட்டுறாரு. அது அவங்க அந்த காலத்து ஆளுங்க. இவ்வளவு வயசாயிருச்சு, அறிவே கிடையாது அந்த ஆளுக்கு. அது வந்து சரியான லூசு பயலா இருப்பான் போல. அட விடுமா பாவம், அவங்க அப்பா தான். நீ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டே? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா அந்த ஆளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றேன். அவங்க அப்பா லூசு, எனக்கு தெரியாது அவங்க அப்பா பத்தி. இப்ப உங்க பாரு, உங்க அப்பா இருக்கலாம், நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட், அவரு தான் அறிவு இல்ல, லூசு மாதிரி தான் பாத்துக்கிட்டு மெண்டல் மாதிரி தெரியாதா? நீ கூட தந்துக்கிட்ட. யாரு மெண்டல்? எங்க அப்பா மெண்டலா? இல்ல, சும்மா நாச்சுக்க. எங்க அப்பா அப்படி மெண்டல் சொன்னியா? இப்போ இல்ல, நீ சொன்ன எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க அப்பாவை மெண்டல் சொல்லிருப்ப. உனக்கு வாய் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் எங்க அப்பா ஃபர்ஸ்டே சொன்னாரு, இந்த மாதிரி பசங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு. கரெக்டா தான் சொல்லிருக்காரு. ஏமா, நீ அப்பாவே இப்படி பேசுறீனா, அப்ப நீ என்ன எப்படி பேசுவ? இன்னும் ஒரு வருஷத்துல சப்போர்ட் பண்ணதான வந்த சப்போர்ட் நீ ஒண்ணு பண்ணி கிளிக்க வேணாம். எங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? லூசன் சொல்ற? நீ நீ சொன்னதான் நான் சொன்னேன். நிறுத்திக்கலாம், பேச்ச நிறுத்திக்கலாம். வேணாம், சொல்றது கேளுமா? சொல்றது கேளு, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாம். சத்தியம் எச்சி துப்பி அழைச்சிறேன். எங்க அப்பாவை பத்தி பேசினதுக்கு அப்புறம் உன் கூட நான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இருக்கிறதே ரெண்டு பேரு, அப்புறம் யாரும் கண்டுபிடினா என்னடா அர்த்தம்? நம்ம தள்ளி போயிருவோம். வாங்க பேபி, எங்க அப்பா என்ன ரொம்ப நம்புறாரு. பேபி, உங்க அப்பா ரொம்ப நம்புறாரா? நம்புறான்டாங்களா? இந்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல தம்பி, உன்னை பார்த்த ரொம்ப நல்லவன், வெகுளி மாதிரி இருக்க. சொல்றது கேளு, இப்பவே கலட்டி விட்டுரு. அங்க நம்பிக்கை ஆச்சுனாலே இங்க நம்பிக்கை போயிடும். சொல்றது கேளு. வேலைக்கு போனா அப்படிதான் கல்யாணம் பண்ண முடியும் போல இருக்கு. லவ் பண்றப்ப நீ வேலைக்கு போல, அப்ப அதெல்லாம் அப்ப தோணல. லவ் பண்றப்ப இப்பதான் அதெல்லாம் யோசிச்சிருக்க. காலி, நீ பயங்கரமான ஆளா இருப்ப போல. கை விடுறா, அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கியடா. அம்மா பாத்து இருந்துக்க, அடுத்த விக்கெட் அவுட் ஆக போகுது, பாத்துக்க. இல்ல இல்ல, அதான் நம்ப என்ன என்ன நம்பலையா நீ? நான் விட்டு போயிருவேன் நினைக்கிறேன். நீ பயங்கரமான ஆளா இருக்கீங்களா? இந்த படத்தை டைகர் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலாம் போலயே. அம்மாடி, உங்கள்ட்ட அடிச்சுக்க முடியாது போலயே. என்ன நம்ப மாட்டேங்கிறேன். நம்பு. சரி சரி, விடு விடு விடு, நம்ம அப்படி போவோம். வாங்க போங்க, வாங்க போவோம். இப்போ பார்த்தாலும் சுத்தி சுத்தி வந்து நம்மளே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். இரிட்டேட்டிங் பண்றானே. சரி, என்ன விட அவனுக்கு கொஞ்சம் இன்னும் அழகான மாப்பிள்ளை விட கிடைச்சிருக்கலாம்ல. ஆமா பேபி, பட் ஆனா அது நீ பெருசா. ஆமா பேபியா, ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வாங்க? அவ்வளவுதான் மனசுல இருக்குல்ல. அப்புறம் என்ன போ? பிரேக்அப்.
பிளாக் அப் ஏ ஆச்சா எங்கடா ஆயிச்சா ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சா நல்லபடியா முடிஞ்சா முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு ஆட்டோ ஏத்தி அனுப்பிட்டியா அது பேர்ல இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்கிற போல பாத்து அனுப்பி விடு சார் நம்ம அனுப்பிட்டோம் பண்றது பாத்து போங்க அப்படி சொன்னா நல்லா பண்ணி அனுப்புங்க அப்பதான் நல்லா இருக்கும் எல்லாரும் லவ் பண்ணிக்கிறதா என்ன அர்த்தம் பிரேக்கப் ஆயிடுச்சுல எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னடா கேள்விப்பட்டேன் விடு 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 அது அது அப்படிதான் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் டைம்ல உனக்கு அது 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 வந்து நான் 100 வருஷம் வாழ போறேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து நம்பி அதை நம்ப கூடாது எப்பவுமே தெரிஞ்சுக்க அது எல்லாமே வேர்ட்ஸ் அவ்வளவுதான் அது அப்படி நினைச்சுக்க அவ்வளோ ஏன் உள்ளாது எதையுமே ஹார்ட்டுக்கு உள்ள எடுத்துட்டு போக அப்படியே மேலாப்புல அப்படியே ஹார்ட்டுக்குள்ள தாண்டா அவளுக்கு நான் வந்து சேர் போட்டு சூப்பராக உட்கார வச்சிருந்தேன் என்ன சொன்னாலும் நம்மளை கண்டுக்க மாட்டேன் பேக சொல்லிட்டு என்ன சொன்னாலும் அதுக்கே போறானே என்ன சொல்லலாம் இங்கே பாரு எல்லாத்தையுமே ஈஸியா அப்படியே எடுத்துட்டு போயிடணும் எதையுமே ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது அது மட்டும் இல்லாமல் கடந்து செல்வது தான் வாழ்க்கை கடந்து தான் அப்படி நான் அப்படிதான் ஆத்த போயிட்டு இருக்கும்போது குட்டியா இருந்தா வாக்கியா தான் சரி கிளாஸ் பண்ணலாம்னு நம்பரு அவ வந்து பயம் தண்ணி பார்த்தாலும் அவருக்கு பயம் சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் அப்படி தூக்கிக்கிட்டு ஜாலியா அப்படி கிளாஸ் பண்ணி போயிட்டு வந்து செமையா லவ் பண்ணடா என்ன பிரேக்கப் பண்ணிட்டோம் சரி புரிதா 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 அப்படித்தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம்ல பாப்போம் ஏய் 2 மணி ஆச்சா சாப்பிடுவோம் சாப்பிட போலாமா சாப்பிடுவோம் 2 மணில டேய் ஷார்ப்பா 1 மணிடா 1 மணிக்கே சாப்பிடணும் கரெக்ட் டைம் கரெக்டான டைம் எனக்கு எப்பயுமே வேணா கால் பண்ணுவா தெரியுமா நான் வந்து சாப்பிடாம இருந்தேன்னா அவன் எனக்கு கால் பண்ணி நீ வந்து சாப்பிட்டியா பேபி தங்க நீ தூங்குனியா தங்க குட்டி அப்படின்னா கேட்பானே இப்ப எனக்கு கேட்கவே யாருமே இல்லை சரி வா வாடா எங்களுக்கெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க வா போம் சாப்பிடுறப்ப சரக்கடிக்கிறப்ப ரெண்டு டைமுமே வந்து இவங்களை பத்தி யோசிக்கவே கூடாது லவ் மேட்டரை பத்தி யோசிக்கூடாது ஜாலியா இருக்கணும் இப்போ தெரிஞ்சு இந்த ரெண்டு டைம் தான் மாசம் எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க பாரு இதெல்லாம் என்னடா அது மாஸ்க் ஏன்டா அவளுக்கு ஏதாவது கொரோனா வேற இருந்து இதெல்லாம் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ்ரா வைரஸ்ரா அது காதலும் வைரஸ் தான் காதல் வைரஸ் பார்த்ததுல நீ அதெல்லாம் சூப்பரான தூக்கி போட்டு தூக்கி போட்டு ஏன்டா தூக்கி போடாச்சு நீ பாருங்க அநியாயம் பண்றாங்க சாப்பாடு எடுத்துட்டு வாயா வேமா என்ன பயப்படுறீங்க புது வீட்டுக்கு வந்துருங்க எங்கடா சத்தம் வருது பையுக்குள்ள ஒழுங்கு ஹலோ சுப்பிரமணி என்னடா டே அறிவு இருக்காடா உனக்கு என்ன எத்தனை வாட்டிடா சொல்ல இந்த நாயை கொண்டு போய் விட்டுறான்னு நான் இல்ல பீத்தி சரி என்ன இளவோடா அந்த சனியை நடு வீட்டுல கக்கா போய் அசிங்கமா இருக்கு ஒழுங்கா நீ வந்துதான் கழுவணும் வாடா நானே கழுவுறேன் உன்னை கழுவுற சொல்லணும் வந்து ஒழுங்கா கழுவிடு இங்க பாரு நான் சொல்றேன் கேளு நீங்க யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் யாரும் அதுல வந்து ஒண்ணுமே பண்ண வேணாம் சரி ஓகே சரி வந்து தொடடா வைடா சேர்ந்து இப்ப யார செலக்ட் பண்ணலான்னு வெளில போயிட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வந்துடுறேன் ஒரு முக்கியமான நானும் போனவன் தான் போ அப்புறம் 4 மாசத்துல வீட்டில் உட்காந்துட்டு அழுவ வேண்டிதான் போ ஏன்டா போறப்பே வாய வைக்கிறா எனக்கு நடந்த சொன்ன நீ போ உனக்கு நல்லா உனக்கு நடந்தா எல்லாருக்கும் அதான் நடக்கணுமா நடக்காம போயிட போகுது போ பார்த்துக்கலாம் உனக்கு என்ன பிரச்சனை போ ஆ சரி வை வச்சு தொலை சரி சாரி ஆ என்ன இளவோ வை 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 பார்த்தால் நை நை சண்டையா
நடக்காதுரியோ ஆமாண்டா பெரிய சீட்டிங் சீட்டா பண்ணடா ஒரு நிமிஷம் நடந்துருச்சா நடந்துருச்சா மாப்ள அது வேற ஏய் எனக்கு தெரியும்டா அப்பவே டேய் 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 அதெல்லாம் வேறலாம் போலாம் போனோம் என்னடா அது பையனா ஈக்குவலா பொண்ணுங்களும் வந்துருச்சிங்கடா இவனும் சீட் பண்றான் அவளும் சீட் பண்றான் மொத்தத்துல எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க கிங் ஆஃப் ஃபேம் என்னன்னே கேட்காம நீ என்ன நான் உன்ன விட மாட்டேன் என் நண்பனுக்கு ஒண்ணு நான் சும்மா பண்ணச்சியா பிரச்சனை பண்ணுடா டேய் ஓடா ஓடா மாமா இங்க வரடா ஓடா லுங்க கட்டிட்டு வந்து போய் சீசிமா கேட்றேன் என்ன ஸ்கேம் 1992 பாத்துக்கிறோம் அத பத்தி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் அதுல சீட்டிங் பேசிக்கிறோம் சம்பந்தம் இல்லாம நீ இதுல கிளப்பி விட்டு வாங்கிட்டு போயிடாத சொல்லிட்டேன் ஆமா நீ என்ன ஒரு ஒரு வாரமா பாக்குற ஒரு மாதிரி முறப்பாவே இருக்கேன் என்ன அது வந்து நான் அந்த பிரேக்கப் ஆயிடுச்சுல அதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ரஃப் ஆயிட்டேன் ரஃப் ஆயிட்டேன் பிரேக்கப் பண்ண ரஃப் ஆயிரணும் ரஃப் ஆயிட்டல்ல சொல்லியிருக்காங்க அப்படி ஆமா எனக்கு நடந்தது என் நண்பன் நடக்கூடாதுன்னு பாக்குறேன் வேற ஒண்ணும் கிடையாது எது இந்த காதல் கல்யாணம் நல்ல விஷயங்கள் எதுவும் அப்படியே ஒரு நாள் பிரேக்கப் ஆக போகுது அது இன்னைக்கே பண்ணிட்டு நான் சொல்றேன் நான் பிரேக்கப் பண்ணிடுவேன் நீ நல்லா அப்படியே உட்காந்து இருந்துட்டு ஒரு 29 வயசுல உங்க வீட்லயே பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஜாலியா போயிடுவேன் நாங்க அப்படி சும்மா உட்காந்து நான் வீட்டுல வருவேன்ல வீக்கெண்ட் நம்ம பார்க்க மாட்டான் பார்க்க போயிடுவான் வெற்றி நடை போடும் தமிழகமே வெற்றி நடை போடும் தமிழகமே தளபதி தான் வராரு விடியல் தர போறாரு வெற்றி நடை போடும் தமிழகமே தளபதி தான் வராரு விடியல் தர போறாரு வெற்றி நடை போடும் தமிழகமே தளபதி தான் வராரு வெற்றி நடை போடும் தமிழகமே தளபதி தான் வராரு விடியல் தர போறாரு விடியல் தர போறாரு வெற்றி நடை போடும் வராரு கல்மங்க வராரு விடியல் தர போறாரு ஓடா தளபதி தான் வராரு அவ்வளவுதான் அவ்வளவுதான்